பிப்ரவரி 2 இன்றைய புனிதர் புனித கொர்னேலியஸ். பிறப்பு 3ஆம் நூற்றாண்டு ரோம், இத்தாலி. திருத்தந்தை கொர்னேலியஸ் திருச்சபையின் 21ஆம் திருத்தந்தையும் மறைசாட்சியும் ஆவார். கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்ட போதும் அந்த காலத்திற்கு பின்னர் எழுந்த பல பிரச்சனைகளிலும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். உரோமை மன்னன் டேசியஸ் கிறிஸ்தவர்களை பலவாறு துன்புறுத்தினான். அரசு நியமித்த அதிகாரிகளின் முன்னிலையில் கிறிஸ்தவர்கள் ரோம தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டுமென்றும், அவ்வாறு செய்ய மறுத்தால் சாவை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் ஆணை பிறப்பித்தான். அரசனின் ஆணைக்கு பணிந்து பலி செலுத்த மறுத்த கிறிஸ்தவர்கள் பலரும் கொல்லப்பட்டு மறைசாட்சிகளாக உயிர் துறந்தனர். இந்த புனிதர் அவர்களுக்காக போராடி திருச்சபையை மீட்டெடுத்தார். திருச்சபை துன்புறுத்தப்பட்ட காலத்தில் தங்கள் உயிரை காப்பதற்காக கிறிஸ்தவத்தை மறுதளித்தவர்கள் பொருத்தமான விதத்தில் மனவருத்தம் தெரிவித்த பின் நற்கருணை விருந்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படலாம், அவர்களுக்கு மறு திருமுழுக்கு வழங்க வேண்டியதில்லை என பல புரிதல்களை வலியுறுத்தினார். இந்த புனிதர் கிபி 253ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மறைசாட்சியாக உயிர் துறந்தார். சிந்தனை. திருப்பாடல்கள் அதிகாரம் 1, இறைவார்த்தை 1. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஜபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புனிதரின் வழியாக எங்களை உமது அரவணைப்பால் வைத்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம்.